ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷன் பார்ட் 2 விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு நோன்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நோன்புக்காக என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பூஜை வேலைக்காக எல்லா கிளீனிங் ப்ராசஸும் முடிஞ்சாச்சு. இப்போ பூஜை சாமானுக்கு பொட்டு வச்சு பிள்ளையார் மட்டும் நான் கழுவி வச்சுட்டு போயிட்டேன்னா என்னோடய பெரிய பொண்ணு வந்து மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்குவா. நான் வந்து இன்னும் சமைக்கிற வேலைலாம் இருக்குது, இலை போட்டு படைக்கணும் இல்லையா, அதுக்காக நான் காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம் சமைக்க போகிறேன்றதை காட்டுறவாங்க. சாமி கும்பிட்றதுனால வேலை அதிகமாக தானங்க இருக்கும். அதுவும் வீடியோ எடுத்துக்கிட்டே செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதே சமயத்தில் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நான் முடிச்சிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு பாதி வேலை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. இப்போ என்னெல்லாம் முடிச்சிருக்கேன்றதை காட்டுறவாங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், ரசம், வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், இதுதான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே பாயசத்துக்காக பால் வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வந்து தனியாக தாங்க வேக வைப்பேன், அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். சாதத்துக்காக ஒலை வச்சுருக்கேன். வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு தாங்க வேலை போயிட்டுருக்கு. அடுத்த பூஜை வேலை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க. என் பொண்ணு இருந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு பிள்ளையாரெலாம் கழுவிட்டு வந்துட்டேங்க. என் பொண்ணு வந்து இப்போ பூ வச்சுட்டு விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருவாங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் ஃபுல் பூஜை வேலையுமே அவங்க செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருந்தாங்க. அதனால் லேட்டாகிடுமேனு நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பூ வைக்கிற வேலை மட்டும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. கிச்சனில் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சது. இப்போ வடமாவு மட்டும்தான் அரைக்கணும். இப்போ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பூ வேணும், அதே சமயத்தில் ஃபோட்டோங்களுக்கு பூ வைக்கணும் இல்லையா, அதனால் பூ கட்டிக்கிட்டு இருந்தேன். நோம்பு தட்டுக்கு தேவையானலாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அம்மா வந்து தான் எனக்கு தட்டு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட நோம்பு கோயிலில் போய் எடுக்கணும், அதுக்காக நாங்கள் இப்போ ரெடியாக போகிறோம். வடைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பருப்பு ஒரு நாள் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் அதுக்குள்ளே ரெடியாகிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய பொண்ணு என்ன ட்ரெஸ் போடலான்னு தேடி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ராக்கே அவங்ககிட்ட நிறைய இருக்குங்க, அதனால ஏதாவது ஒரு ஃப்ராக் எடுத்து போடுமான்னு அதை தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போவும் நாங்கள் தீபாவளிக்கு எடுத்து சாரியை கட்டலை, பட்டு சாரி தான் கட்டியிருக்கேன். பொதுவாகவே நோம்பு எடுக்கிறது அப்படிங்கனாலே வந்து பட்டு சாரி கட்டிட்டு தான் நோம்பு எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால் எப்போவுமே பட்டு சாரி கட்டிட்டு தான் நான் கோயிலுக்கு போவேன். அம்மா வந்து தட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அம்மா வீட்டில் வந்து வீட்லேயே எடுப்பாங்க, அதனால நானும் பசங்க மட்டும்தான் கோயிலுக்கு போகணும். இங்கே வீட்டு பக்கத்தில் எதாங்க கோயில், அதனால் ஆட்டோக்கு தான் சொல்லியிருந்தேன். ஆட்டோவும் வந்தாச்சு, கோயிலுக்கும் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நோம்பு எடுக்கிறது கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் அண்ணாவும் அண்ணன் பையனும் கண்டிப்பாக வந்துருவாங்க. ஏன்னா அண்ணியும் அம்மாலாம் வரமாட்டாங்க, ஏன்னா வீட்டில் அதிகமான வேலை இருக்கும். இந்த வாட்டி அண்ணாவும் வரல, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததால் அவராலையும் வர முடியல. அண்ணா பையன் மட்டும்தான் வந்திருந்தான். நாங்கள் கோயிலுக்கும் கிளம்பியாச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் தாங்க. இந்த நோன்புக்காகவே வந்து அம்மனை வந்து அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. கூட்டமும் ரொம்ப அதிகமாக இல்லைங்க, ஒரு 10:30 நாங்கள் போயிட்டு இருந்தாலும் கம்மியாக தான் இருந்தது. டேரெக்டாக அப்படியே போய் நாங்கள் பூஜை பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். எங்கேயுமே நாங்கள் வெயிட் பண்ணவே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. எப்போவே வந்து பூஜை பண்ணும்போது தனியாலாம் பண்ண மாட்டாங்க, 5-5 பேரை உட்கார வச்சு பண்ணுவாங்க. Thank you.
அடுத்த கோயிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தட்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு இலை போட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி எப்பவுமே பட்டாசு வெடிச்சுட்டு சாமி கும்பிட்றது எங்கள் வழக்கங்க. இந்த வாட்டி அண்ணா தான் பட்டாசு வெடிச்சாங்க. இலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா அம்மாவுக்கு சொல்லியாச்சு, அம்மா வந்துடுவாங்க, ஏன்னா அம்மா தான் கற்பூரம் ஏற்றணும். இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மா வீட்டில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து சாப்பிடுவேன். அவ்வளோதாங்க, எல்லாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு தாங்க ரெஸ்ட்டே இல்லை, ஏன்னா வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வேலையே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் பலகாரம் குங்கு மஞ்சள்லாம் கொடுத்து அனுப்பணும் இல்லையா, முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறதுக்காக பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி முந்தின நாளே கொஞ்சம் தாங்க வெடித்தாங்க, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டதுனால இன்றைக்கி அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. 6:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எப்படியாவது இன்றைக்கி வடித்து முடிச்சிடணும்னு. ஆனால் அப்படியும் இன்றைக்கி வடித்து முடிக்கல, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க தீபத்துக்கு வெடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே முதல்ல வந்து ஷார்ட்ஸ் தாங்க வைப்போம். முதல்ல வெடிச்சது 10 ஷார்ட்ஸு, இது வந்து 30 ஷார்ட்ஸு. ஷார்ட்ஸ் நிறைய வச்சுங்க, ஆனால் நிறைய என்னால் ஆட் பண்ண முடியல, ரெண்டு தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ். பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருந்தது, அதாவது கொஞ்சம் பயமும் இல்லாமல் இருந்தது பசங்களுக்கு. இது வடிக்கிறதுக்கு ஈஸியாக வடிச்சுட்டு இருந்தாங்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. நான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் லாஸ்ட் பிளாக்லேயே சொல்லியிருப்பேங்க, குழந்தைங்க வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி அண்ணா வந்து பட்டாசு வாங்கியிருக்காங்க. ரொம்ப புதுசாக இருக்கிறது இதெல்லாம் வாங்கலை, ஏன்னா வந்து அப்போ தான் அவங்களுக்கு தைரியம் வரும். புதுசாக ஏதாவது வாங்கிட்டு நம்மளே வைக்கிறத விட அவங்களே வச்சு பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் இல்லையா, அதனால் அண்ணா வந்து அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் டான்ஸ் ஆடுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இவர் ஆடி ஆடி காமிச்சிட்டு இருந்தாரு. என்னோடய பசங்களுக்கும் இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சுங்க. முதல் நாள் வெடிக்கும் போது என்ன சின்ன பொண்ணு ரொம்ப பயந்தான், நான் கொஞ்சம் கூட இருந்து சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவளே தைரியமாக போய் வெடித்தான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பூ தொட்டிங்க. பார்க்குறதுக்கு தாங்க ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் அந்த அளவுக்குலாம் ஹைட்டே போலங்க. நாங்கள் ரொம்ப ஹைட்டாக வரோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த அளவுக்கு வரல. என்னென்னா கலர்ஸ் வந்தது, கொஞ்சம் டைமிங்கும் கொஞ்சம் நேரம் இருந்தது அவ்வளோதானே தவிர ஹைட் போல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சரம் அடித்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.